பரன் ஒரு நாள் நம் குடியிலிருந்து கோல் கொள்ளும். என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம கிட்ட ஆளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? சில வருஷங்களுக்கு முன்னாடி ரஜினி ஒரு மேடையில் தன் மகள்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். நமக்கு எதுக்கு சினிமா, நல்லா ஃபேமிலியை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அப்புறம் சரி போங்கன்னு விட்டுட்டேனா அப்படின்னு சொன்னார். கோச்சடையன் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன். பட் இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லுவாரான்னா சொல்ல மாட்டார் ரஜினி. ஆமாம், இப்போ எங்கே அவர் சொல்லணும் கேளுங்க. ஏன்னா லால் சலாம் படம் வந்து எடுத்த வரைக்கும் ரஜினிக்கு போட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா சரி பார்த்துட்டு மிரண்டறாங்க. ரொம்ப அப்படியே அப்ரிசியேட் பண்ணி நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு நல்ல டைரக்டர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு வார்த்தைகளை விட்டுருக்கிறாரு. அதுல அவங்க ரொம்ப ஹாப்பியா, அவங்களுக்கு நெருக்கமான சில நண்பர்கள்ட்ட அதை ஷேர் பண்ணிருக்கிறாங்க. கண்டிப்பா இப்படி சொல்லாம இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்பா என்ன சொல்லுவாரோன்னு பயந்துகிட்டு தான் போட்டு காட்டியிருப்பாங்க. பட் பரவாயில்ல, ரஜினி வந்து பாராட்டியிருக்காரு அப்படின்னா உண்மையில மனசு விட்டு தானே பாராட்டியிருப்பாரு. இன்னொன்னு மகள் பண்ணுன படம் அது, சும்மா பாராட்டி வைப்போம் அப்படின்லாம் பண்ணிட முடியாதுல்ல. குறை இருந்தாலும் நிச்சயமா அவர் சொல்ற அளவுக்கு தானே பாத்துக்கணும். அவர் நடிக்கிற படம் வேற, கவனமா அது வேற. பரவாயில்ல, சோ அப்பாவின் பாராட்டை பெற்று விட்டார். ஓகே, அதுக்கப்புறம் அவரே நடிக்கிற படத்துக்கு அவர் எப்படிங்க லெட்டர் எழுதுவாங்க? லியோ படம் செய்தியை பத்தி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அந்த படத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாடல் காட்சியை படமாக்க போறாங்களாம். படமே பிரம்மாண்டம் தான். இந்த பாடல் காட்சி வந்து அந்த படத்திலே ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த இந்தியன் படத்துல கப்பல் ஏறி போயாச்சுன்னு ஒரு பாட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா, பயங்கர பிரம்மாண்டமா எடுத்திருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சாங் வந்து இந்த படத்துல வருதான். இந்த பாடல்ல மட்டுமே கிட்டத்தட்ட 2000 டான்சர்ஸ பயன்படுத்துறாங்களா. 2000 பேருக்கு எங்கெங்க போவீங்க? என்ன எங்க ஒண்ணு பண்ணலாம், ஒவ்வொரு டாஸ்மாக் வாசல் நீங்க வாங்கடான்னு கூப்பிட்டு வந்து ஆட வச்சிங்கன்னா கரெக்டா இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா 2000 டான்சர், அவர் கேட்ட கேள்வி நியாயமானது தான். ஏன்னா நம்ம ஊர் யூனியன்லயே அவ்வளவு பேர் கிடையாது. இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க, பாம்பே, ஹைதராபாத்து, இதே மாதிரி மற்ற லாங்குவேஜில் இருக்கிற அந்த டான்சர்ஸையும் இந்த படத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ அங்குள்ள யூனியனில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்றாங்க. ஆமாம், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ May 20 June 1 வரைக்கும் இந்த பாடலுக்கான ரிஹர்சல் நடக்குது. தினேஷ் மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டர். 10 நாள். அதுக்கப்புறம் June 2 11 வரைக்கும் இந்த சாங்கை ஷூட் பண்றாங்க ஆதித்யாராம் ஸ்டுடியோவில். அதுல ஒரு 10 நாள், அது மொத்தம் 20 வச்சுங்களேன். 20 இந்தியா முழுக்க யாரும் ஆடக்கூடாது கிட்டத்தட்ட, அப்படிதானே. ஏன்னா எல்லா டான்சரும் இங்கே கொண்டாந்து இறக்கிட்டாங்கன்னா வேற எந்த படத்துக்கு அதை பயன்படுத்த முடியும்? ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு தகவல் இருக்கு, அதை தான் நம்புறதா என்னன்னு தெரியல. லியோ படத்துல ஒரே ஒரு பாட்டு தான், அந்த பாட்டு தான் இந்த பாட்டு, அதனால தான் பிரம்மாண்டமா எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த லோகேஷ் படம்னாலே அப்படி ஆகி போச்சு. அவர் எப்பெல்லாம் ஒரு படம் ஆரம்பிக்கிறாரோ, இந்த படத்துல ஒரு சாங் தான் இருக்கு, ரெண்டு சாங் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் வந்து அவ்வளவு பெரிய டான்சர், அவரை வச்சுட்டு ஒரே ஒரு சாங்னா எப்படி? ரெண்டாவது மியூசிக் வந்து அனிருத், அவரோட மியூசிக் இன்னைக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்ல வந்து ரொம்ப வேல்யூபுல்லா இருக்குது, எந்த அளவுக்கு சேலபிள் மியூசிக் டைரக்டர் இருக்காருன்னு தெரியும். அவரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரே ஒரு பாட்டு தான் படத்துலாம் எப்படி? இல்லை, இன்னொரு தகவலையும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, இந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸ் 15 விற்றுருக்காங்க. அப்புறம் எப்படி ஒரு பாட்டோட? அதுதான், 15 வாங்குற கம்பெனி வந்து அது ஒரே ஒரு பாட்டை பிரசாதம் மாதிரி வாங்கிட்டு போவாங்களா? இல்லை, ஒருவேளை அது ஆல்பமாக வந்து படத்தில் வர்றது ஒரு பாட்டாகும், மேற்கொண்டு ஒரு 4-5 பாட்டை போட்டு ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்களோ என்னன்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு தகவல் வந்து ஒரு நடைமுறை இங்கே இருக்கு. அப்படியா? அப்படி இருக்கு. ஆனால் என்ன இருந்தாலும் படத்தில் விஜயோட டான்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஆமாம், ஏன்னா அது வந்து சிக்னேச்சரில். ரைட்டு, எத்தனை பாட்டுங்கிறது முக்கியம் இல்லை, பட் இப்படி ஒரு பாட்டை அந்த படத்தில் எடுக்க போகிறாங்கங்கிறது தான் முக்கிய தகவல்.
அப்புறம் பொன்னியின் செல்வன் 2 நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நாளையோட இந்த பேரை வந்து உச்சரிக்கிறதே நிறுத்திடணும்பா, டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அதே அப்படி ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு 10-20 நாள் ஓடாதான். ரைட்டு. இந்தியா முழுக்க படக்குழுனர் அங்கங்கே போய் ஃபுல்லாக ப்ரொமோஷன்லாம் இறங்கினாங்க. தயாரிப்பு நிறுவனம் தான் அதுக்கான செலவு எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த படத்தில் நடித்தவங்களும் தங்களோட பங்குக்கு அவங்க சைடில் ப்ரொமோஷன் பண்ணுற வேலைகள்லாம் இறங்கிட்டாங்க போல் இருக்கு. எப்படி சொல்கிறேன், உதாரணத்துக்கு கார்த்தி சத்யம் தேட்டர் பக்கம் போனீங்கன்னா ஃபுல்லாக கார்த்தி படம் போட்ட பேனர் தான் வரிசையாக அடுக்கி வச்சிருக்கிறாங்களா அங்கே. ஆமாம், விக்ரம் ஜெயம் ரவியெல்லாம் துக்கா அவங்க வைக்க மாட்டாங்களா? ஏன், அவங்க வைக்க வேண்டியதானே, அவர் முந்திக்கிட்டார்ல. நீங்கள் சத்யம் தேட்டர் உள்ளேனா அதுக்கு முன்னாலே பணம் கட்டணும், புரியுதுல்ல? கட்டணம் ரொம்ப உஷாரா வந்து அவர் ரசிகரம் பண்ணுற பேரில் மொத்தத்தை இறக்கிட்டார். ஆனால் பரவாயில்லைங்க, அந்த ரசிகர்கள் அந்த செலவு வந்து ரசிகர் மேலே திணிக்காம அவரே ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. நீ வந்து தெரிஞ்சு சொல்றியா தெரியாம சொல்றியான்னு தெரியல. கார்த்தி சைடுல என்ன சொல்றாங்கன்னா, இது எங்க ரசிகர் மன்ற வச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து அப்பாவியா வந்து அவரே செலவு பண்ணிட்டாரு. நடிகர்கள் கொடுத்துதானே வைக்க முடியும், அவ்வளவு லேண்ட் லேடாவா இருக்காங்க. அது கரெக்ட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப இவர் வச்சதை பார்த்ததுக்கு அப்புறம் ஜெயம் ரவிக்கும் விக்ரமுக்கும் உண்மையிலே ஒரு சுருக்குன்னு இருக்கும். என்னடா அது, நம்ம கூடவே பிளைட்ல வந்து பறந்து பறந்து வந்துகிட்டு இருந்தாரு, சைலண்டா இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த நெய்வேலியில ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக பாரதிய தலைமையில் விஜயகாந்த் தலைமையிலாம் போனாங்க. அப்போ வந்து சரத்குமாருக்கு ரசிகர் மன்றம் இருந்தது, விஜயகாந்துக்கு ரசிகர் மன்றம் இருந்தது. இப்போ கலந்துகிட்ட எல்லா நடிகர்களுக்குமே ரசிகர் மன்றம் இருந்துச்சு. அப்போ பாரதி ராஜா சொன்னது என்னன்னா, யோ ஆளாளுக்கு கொடி கட்டிட்டு அங்கே வரக்கூடாது, ஒரே கொடி தான் இருக்கணும், அது வந்து தமிழன் கொடிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கொடி அவர் சொல்லி வச்சிருந்தாரு. ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஊர்வலம் கிளம்பும் போது ஃபுல்லாக விஜயகாந்த் கட்சி கொடியை கொண்டு வந்து கட்டி டென்ஷன் ஆகிட்டார் பாரதி ராஜா. அதுவே இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும், நடக்கும். அது கரெக்ட். அநேகமாக விஜய் படத்தை ஆர்வி சௌத்ரி பண்ணுவாராங்கிற டவுட்டே எனக்கு வந்துருச்சு. ஏன், உங்களுக்கும் வந்தது? ஒன்றும் இல்லைங்க, வண்டி காஷ்மீரை நோக்கி போயிட்டு இருக்கு, இவர் இன்னும் கன்னியாகுமரியிலே நின்றுட்டு இருக்கிறாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரில. அவரு விஜய்கிட்ட சொன்னாரா, தம்பி நீங்க அனுப்புற டைரக்டர்லாம் 20 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கான டைரக்டர் அனுப்பிச்சிடாதீங்க, நானே வந்து டைரக்டர் உங்களுக்கு சொல்றேன். சரி ஓகே, நீங்க கதையை கேட்டு ஒருத்தர் அனுப்புங்கன்ட்டு அவர் சொல்லி முடிச்சிட்டாரு போல் இருக்கு. இவர் யாருக்கெல்லாம் கதை கேட்டிருக்காரு தெரியுமா? அடங்கமரு கார்த்திக் ஸ்கெட்ச் படம் பண்ணார் பாருங்க, விஜய் சந்தர் ஆமா அவரு. அப்புறம் வந்து பாக்கியராஜ் கண்ணன் சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் படம் அந்த டைரக்டர், இவங்கள்ட்ட எல்லாம் கதையை கேட்டு வச்சிருக்காரு. சரி, இதெல்லாம் விஜய் கேட்டு ஓகே பண்ணணும். விஜய் ஒத்துக்குவாருன்னு நம்பிக்கையில இருக்காரு. இல்ல, ஆரம்பத்திலே ஒரு கட்டையை போட்டாரு, 20 கோடி கேட்குற டைரக்டர்லாம் கிட்ட கொண்டு வராதிங்க. விஜயுடைய இன்றைய ரேஞ்சு என்ன, இன்னும் சொல்ல போனால் 20 கோடி கேட்குற டைரக்டர்லாம் கம்மி சம்பளம் வாங்குறவங்க தானே அர்த்தம். இப்போ ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜெல்லாம் அதை தாண்டி போயிட்டாரு. அதில் இன்னொன்று என்னன்னா, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 100வது படத்தில் நடிக்கணும்னு தான் விஜய் அப்ரோச் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய 96வது படம் தான் போயிட்டே இருக்கு. இப்ப விஜய் டேட்டு கொடுத்தா கூட அது எப்படி 100வது படமா வரும்? சௌத்ரி தரப்புல என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, விஜய் டேட்டு கன்ஃபார்ம் ஆன உடனே அதிரடியாக ஒரு 3 படத்தை அறிவிக்கிறது, மலையாளத்தில் தெலுங்குல தமிழ்லங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பட்ஜெட்டில் ஒரு 3 படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு 1 கோடி 60 லட்சம் வாங்குற டைரக்டர் வச்சு முடிச்சிடலாம். ஆமாம், அதுக்கப்புறம் இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காரு போல இருக்கு. எல்லாத்துக்கும் விஜய் டேட்டு கொடுக்கணுமே, அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் சில தினங்களுக்கு முன்னால் அந்த அயலான் அப்டேட் வந்துச்சு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆர்டி ராஜாவுடைய அந்த 24 AM லோகோ இருக்கும், அப்புறம் இந்த கேஜேஆர் ராஜேஷுடைய அவருடைய கம்பெனியுடைய லோகோ இருக்கும். இது அல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டம் எஃப்எக்ஸ் ஸ்டூடியோஸ் அப்படின்னு இன்னொரு லோகோ ஒன்று அதில் இருந்துச்சு. அவங்க யார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய சிஜி ஒர்க்கை பண்ண அந்த நிறுவனம் அது, 2.0 உட்பட பல படங்களுக்கு அவங்க தான் சிஜி ஒர்க் பண்ணது, ஒரு மிகப்பெரிய கம்பெனி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அயலான் படத்தினுடைய பட்ஜெட்லேயே கிட்டத்தட்ட 60% அந்த சிஜி பில்லு தான். இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த பில்லெல்லாம் செட்டில் பண்ணால் தானே அவங்க அவுட்டு கொடுப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்மார்ட்டாக அவ்வளோ பணத்தை எங்களால் கொடுக்க முடியாது, அதனால உங்கள் பேமெண்ட் அப்படியே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்குவோம், நீங்கள் வந்து 1வது ப்ரொடியூசர் ஆகிடுங்க, படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ரெவென்யூ ஷேரை வந்து உங்களுக்கு கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக மாத்திட்டாங்க. இல்ல, நிஜமா நல்ல ஐடியா, நல்ல விஷயம். அந்த படம் தீபாவளி கூட வரதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த விளம்பரங்கள் எல்லாத்துலயுமே அந்த கம்பெனியுடைய லோகோவும் வந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் தான் அந்த கிரேட் இந்தியன் கிச்சன் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க, யாருன்னா ஆர் கண்ணன், அவர் தான். இப்போ அகெயின் மறுபடியும் மலையாளத்துலேருந்து இன்னொரு படத்தை அவர் வந்து ரீமேக் பண்ணுறாரு தமிழில். அப்படியா? ஆமாம், ரைட்டு. இன்னைக்கு அந்த படத்தோட ஷூட்டிங்கை ECR ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். என்ன படம்னு சொல்லுப்பா? சொல்கிறேன் சொல்கிறேன், ஆர்கே தான் அதில் ஹீரோவாக நடிக்கிறாரு. சரி, அதான் அந்த எல்லாமே அவன் செயல்படுத்த நினச்சாலும் அவர் அவரே தயாரிப்பாளரும்.
மேபி மேபி இல்லை, அதுதான் உண்மை. அது எந்த மலையாள படம் அப்படின்னா 2014 மலையாளத்தில் வந்து ரிங் மாஸ்டர்னு ஒரு படம் வந்தது. இந்த திலீப்பும் கீர்த்தி சுரேஷும் சேர்ந்து நடித்த படம், ரஃபின் ஒரு டைரக்டர் தான் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தை தான் தமிழில் ரீமேக் பண்ணுறாங்களாம். ரிங் மாஸ்டர்னா தெரியுமில, அந்த சர்க்கஸில் வந்து சிங்கத்தை அடக்கிறவர் தான் ரிங் மாஸ்டர். ஆனால் இந்த படத்தோட கதை அப்படி இல்லை, நாய் அடக்கிறவர் மாதிரி கேரக்டர்னு நினைக்கிறேன். நாய் அடக்கிறவர் ஜல்லிக்கட்டில் அடக்கிற மாதிரி சொல்றேன். அதாங்க அந்த நாய் சேகரிக்கிற மாதிரி படத்தில் ஏகப்பட்ட நாய்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று ட்ரெயின் பண்ணுவார், ஏய் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னால் அப்படி நிற்கும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பங்களா நாயகம் பார்த்தா சிங்கம் மாதிரிதான் இருக்கு, ஆனா திருநாயகோட ரொம்ப சாதம் அமைதியா ஓரமா போயிட்டு இருக்கும். 2014 வந்த ஒரு மலையாள படத்தை கண்ணன் வந்து ரீமேக் பண்றாரு. ஓகே, சிறப்பு. அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் அன்பரி ஒரு படத்தை இயக்குறாரு, அதுல வந்து அனிருத்தும் லோகேஷ் கனகராஜும் நடிக்கிறாங்கன்னு நம்ம ஒரு தகவலை சொன்னோம். அப்படியே காட்டு தீயா பத்திட்டு போயிட்டு இருக்கு. அதோட அடிஷனல் தகவல்களை நம்ம சொல்லுவோம். அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்குதான். அதெல்லாம் இன்னொரு தகவல் சொல்றாங்க. அனிருத் இந்த படத்துல கமிட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப புதுசா வந்து எந்த படத்துக்குமே இசையமைக்க ஒத்துக்கவே இல்லையா. யாரு கேட்டாலும் இல்லைங்க, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் நம்ம பண்ண முடியுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வேணாம் வேணாம்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு தகவல் என்னன்னா, நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னால ஒரு தகவல் சொன்னா, டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு, இந்த கவின் பிரியங்கா மோகன்லாம் நடிக்க போறாங்க. அந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்றாரு, நம்ம ஏற்கனவே சொன்னோம் தெரியுமா. இப்ப லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, இந்த படத்துல நடிக்கிறத காரணம் காட்டி சதீஷ் படத்துக்கு மியூசிக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரா அனிருத். அந்த படம் ஓப்பனிங்கே பரபரப்பா இருந்தது காரணமே அனிருத். அனிருத் தானே, அது வந்து தயாரிப்பாளருக்குன்னு தெரியும்ல, அனிருத்தே இல்லைனா அப்புறம் எப்படி இந்த ப்ராஜெக்ட்னு. அந்த தயாரிப்பாளர் ராகுல் என்ன பண்ணாரா, அந்த ப்ராஜெக்டே டிராப் பண்ணிட்டாரா. டிராப் பண்ணிட்டாரா, தள்ளி வச்சுட்டாரா? இப்போதைக்கு டிராப் பண்ணிட்டா தான் சொல்றாங்க. மறுபடியும் ஆரம்பிச்சாங்கன்னா அதை தள்ளி வச்சதா எடுத்துக்கலாம். அந்த படத்துல அனிருத் அப்பாவுக்கு ஒரு நல்ல கேரக்டர்லாம் கொடுத்துருந்தாங்க. உங்க கவலை அதுதான் அப்பா. பொங்கலுக்கு பொங்கல் முந்திரி, பிடிக்காத ஆளெல்லாம் எந்திரி.